அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட நேம் சித்ரா தமிழினி. இன்றைக்கி சித்ரா அம்மாவை பற்றி பேசுகிறதுக்காக கால் பண்ணப்போ எனக்கு மகிழ்ச்சியாக அதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் சென்னை வந்த புதுசில் வந்து சின்னதாக ஒரு கவிதை எழுதுகிறப்போ வந்து எனக்கு அதோடய வரிகளோட ஆழமோ அர்த்தமோ எதுவும் தெரியாது. இப்போது ரீசண்டாக முகநூலில் ஒரு 2-3 மந்த்ஸாக ஒரு மீம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. எழுந்தேன், காஃபி குடித்தேன் அப்படின்றது ஒரு கவிதை அப்படின்ற மாதிரி சில கவிஞர்களை வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு எழுத்துக்களுக்கு உயிர் கொடுக்கறது இசை சொல்கிறாங்க. இந்த இசைக்கு இன்னொரு உயிர் கொடுக்குறது வந்து குரல் அப்படின்றது. நான் வைரமுத்து சாரோட ஒரு இலைன்னு ஒரு கவிதை படிச்சிருக்கேன் சின்ன வயசில். அந்த கவிதை படிக்கிறப்ப வரைக்கும் எனக்கு எல்லா எழுத்துக்கள் எல்லாம் சாதாரணமாக தான் இருந்தது. ஒரு இலை வந்து ஒரு மரத்தோட உரசி அந்த கீழே விழுந்து அது இறப்பு வரும்போது அதுக்குள்ளே வந்து பேசுகிற ஒரு உணர்வை வந்து அது அழகாக வந்து எழுதியிருப்பார். ஆனால் அதுக்கு ஒரு குரல் இருக்கும்ல, கேட்கும் இல்லையா, அந்த இலையாக நம்மளை நினச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படி பார்க்குறப்போ எனக்கு ஒவ்வொரு இது படிக்கும்போதும் எனக்கு அது தோண ஆரம்பிச்சிச்சு. கடந்த வருடம் நான் திரைப்பாக்கூடத்தில் பாடல் ஆசிரியருக்கு நான் இப்போ கிளாஸுக்கு போயிருந்தேன். முதல் இதை அவங்க சொன்னது வந்து மெட்டுக்கு பாட்டு எழுதுவீங்களா, பாடலுக்கு மெட்டு எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் பாடலாசிரியர். நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு பாடல் எழுதிட்டு ஈஸியாக வந்து அதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம் சொல்லிட்டு. ஆனால் இசையை வச்சு நம்ம ஒரு மியூசிக் கேட்டு அது மூலயமா எழுத்து எழுதுகிறோம் இல்லையா, அதுதான் இங்கே இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரியதில்லை. அப்படி நம்ம எழுதுகிற பாடல் கூட ஒரு பாடலாசிரியர் வந்து நம்ம எழுதுகிற பாடலை வந்து இந்த குரலுக்கு இந்த எழுத்துக்கு இந்த குரல் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நான் யோசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி யோசிக்கிற குரல் வந்து அவங்க பாடலாசிரியர் மனசில் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி என் சித்ராமாவை நான் யோசிக்கிறேன். ஏன்னா 25,000 அதிகமான பாடல்கள் பாடிக்கிறதா சொல்கிறாங்க, அதிகமான லாங்குவேஜஸில். அவங்களுக்கே கணக்கு தெரில. நான் இன்னும் இப்போ நேற்று தான் அந்த இதெல்லாம் படித்தேன். இன்னும் நான் எடுக்க சொல்லியிருக்கேன் என்னோடய ரூம்லேருந்து. நான் அப்பப்போ எழுதி தான் வைப்பேன், நோட் பண்ணது கிடையாது. இன்னும் அதை எண்ணி முடிக்கலை நான் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போது எத்தனை பேரோட பாடலாசிரியர்கள் மனசில் அவங்க தோன்றியிருப்பாங்க. நம்ம காலையில் எழுந்து கேட்குற சுப்பிரபாதம் டிவோஷனல் சாங்காக இருக்கட்டும், நைட்டு படுத்து தூங்குற வரைக்கும் தாளாட்டு வரைக்கும் ஒரு பெண்ணோட குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அது ஏதோ பண்ணுது நம்மளை ஆக்டிவாக இருக்க செய்து. அவங்க நிறைய பாடல்கள் பாடிருக்காங்க. பாடறியும் படிப்பறியும் சொல்லிட்டு ஒரு போட்டி பாட்டாக இருக்கட்டும், அல்லது இதில் எல்லாருக்கும் வந்து ஃபோன் எடுத்து பேசுனா வந்து அழகன் படத்தில் அந்த மியூசிக் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த தத்தித்தோம் சாங் வந்து இன்னும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. அதை கேட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த வாய்ஸ் வந்து ஒவ்வொரு இசைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட குரல் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அந்த வரிகளுக்கு அந்த இது செட், நம்ம இப்போலாம் ஹெட்செட்டில் வந்து ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு விதமானது இருக்கும் அந்த மியூசிக் கேட்கும் போது. அப்போ அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் தனியாக அந்த வாய்ஸ் தனியாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறப்போ இன்னும் வந்து ரொம்ப அழகாக தெரியுது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கும் எனக்கு அருண் அவங்க சொன்ன போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எதை பற்றி பேசணும் தொடர் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க இந்த படத்தை பற்றி, அந்த சாங் உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்றலாம் பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. இது இந்த சாங் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த சான் சுதர்சன் அவங்க தயாரிப்பாளர்களில் S.U.Arunkumar ஒரு டைரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டர் வந்து விஜய் சேதுபதிக்கு பண்ணையாரும் பத்மினியும். விஜய் சேதுபதி வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிய வந்தது வந்து இந்த படத்தில் தான் ரொம்ப பிரபலமானது. அவர் தென்மேற்கு பருவா கற்று ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்தளவுக்கு அது ரீச் ஆகலை யாருக்கிட்டையும். ஆனால் தேசிய விருது வைரமுத்து சாருக்கு எல்லாமே அந்த படம் கொடுத்துச்சு. ஆனால் விஜய் சேதுபதிக்கு அந்த முகம் வந்து வெளியில் தெரியல. அதுக்கப்புறம் பீஸா பண்ணியிருக்கட்டும். 2015 வந்து இது ஒரே இல்லை 2014 நானும் ரவுடி தான் பண்ணியிருந்தாங்க இல்லையா. 2016 நானும் போலீஸ் தான்ற மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு அருண்குமார் சார் கொடுத்துருக்காங்க. அருண்குமார் சாரே டைரக்ட் பண்ண 3 படமே விஜய் சேதுபதி வச்சு தான் எடுத்திருக்காங்க இந்த படத்தில். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சாங் வந்து ஊடல் கூடல் கொண்ட ஒரு சாங்காக இருக்கும்.
சித்ராமா பாடியிருக்கல வந்து சோலோவாக எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், மற்ற சாங்காக இருக்கட்டும், எதுனாலும் நமக்காக எழுதுறது, நமக்காக ஃபீல் பண்ணதுன்ற மாதிரியே இருக்கும் இல்லையா. ஸோ எல்லா விதமான ஒரு இதுக்கும் அந்த குரல் செட் ஆகும், அப்படி ஒரு இதாக தான் நான் அவங்களோட வாய்ஸை நான் பார்க்குறேன். சமீபத்தில் இசை ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருந்தப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, மன அழுத்தத்தை வந்து போக்குறதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியாக இசையை பார்க்குறாங்களாம். அதை விட நான் முக்கியமாக பார்க்குறது அந்த குரல் சொல்கிறேன். நம்ம ஃபோனில் ஹலோ அப்படின்னு சொன்னோடனே வந்து ஒரு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கட்டும், அந்த வாய்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி அவங்களோட வாய்ஸை நான் பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து 2016 பிப்ரவரி 19 ரிலீஸ் பண்ணாங்க. நான் முத்துக்குமார் சாரோட வரிகள் ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு அருண் டைரக்டர் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, நான் பண்ணையாரும் பத்மினியும் வந்து ஷார்ட் ஃபிலிமாக பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நான் கோ டைரக்டராக அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை காண்டாக்ட் பண்ணேன். இந்த 2022 வரைக்கும் இவ்வளோ மீடியாஸ் இருக்குது, இவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, இவ்வளோ இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாஸ் இருக்குது, ஆனால் இன்ன வரைக்கும் ஃபோன் அவர் யூஸ் பண்ணது கிடையாது. நானும் அவரை காண்டாக்ட் பண்ணி பண்ணணும். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பண்ணணுன்றதுக்காக கேட்டு தேடி போகிறப்போ யதார்த்தமாக ரிலேட்டிவ் வீட்டு பக்கத்தில் ரிலேட்டிவ்னு சொல்லி எனக்கு தெரியும். அப்போ தான் இவர் வந்து ரிலேட்டிவ் செய்யும். ஆனால் இன்ன வரைக்கும் இன்னொரு படம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து மினிமம் 2 இயர்ஸ் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அது அந்த அளவுக்கு அந்த 12:10 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு காரை வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ஒரு படம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இவங்க நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பேன். 2வது வாட்டி கால் பண்ணும்போது நான் அவங்க அம்மா போய்ட்டு உமா அதை எங்கே இருக்காங்க, அண்ணா எங்கே இருக்காங்கன்னு கேட்டான். இல்லைம்மா இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கான், அவன் சென்னை வந்தது நானே சொல்கிறேன் அப்படின்னாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ண நீங்கள் யாராலும் முடியாது, அவங்க அசிஸ்டண்டோ அவங்க தம்பியோ அப்படி ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இது இருப்பாங்க. அதனால இந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அந்த டைரக்டரோட இதையே நான் பேசுறதுக்கு கொடுத்ததுனால இந்த படத்தை இந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று சித்ராமா பற்றி நிறைய